மாரத்தான் ஓடுறதையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் ஒன்னா சேர்த்து புதிய முயற்சியை உருவாக்கியிருக்காரு ரிப்பு டாமன் பேவ்லி என்ற இளைஞர். சமீபத்தில் பிரதமர் பேசின மன் கி பாத் நிகழ்ச்சி மூலமாக பிரபலமான இவர் எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்து பாராட்டுகளை பெற்றிருக்காரு. முப்பத்தி இரண்டு வயதாகும் ரிப்பு டாமன் பேவ்லி சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. மாரத்தான் ஓட்டத்தில் கலந்துக்க ஆசைப்பட்ட இவர் அதுக்கான பயிற்சியையும் தொடங்கினாரு. சில மாரத்தான்களில் ஓடுறப்போ வழியில் இருந்த குப்பைகளை கவனிச்சாரு. நல்ல விஷயத்துக்காக நடத்துகிற மாரத்தான்லேயே இவ்வளோ குப்பை குவியுதேன்னு நினச்ச பேவ்லி ஓடும்போது வழியில் இருக்க குப்பையெல்லாம் எடுத்துக்கிட்டே ஓட ஆரம்பித்தார். ஓடிக்கிட்டே குப்பை எடுக்கிறதால உடல் ஆரோக்கியமாகிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட சுற்றுப்புறமும் தூய்மையாக மாறுதுன்னு பேவ்லி கூட பலரும் கைகோர்த்தாங்க. இந்த சேவையை வெற்றிகரமாக செய்கிற பெவ்லியை எல்லோருமே பிளக்மேன்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. அது என்ன பிளக்மேன்? பிளக்மேன் அப்படின்னா ஓடிக்கிட்டே குப்பை அள்ளுறதுன்னு அர்த்தம். ஸ்வீடன் நாட்டில் தான் இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க. அங்கிருந்து தான் இப்போ உலகம் முழுக்க இந்த வார்த்தை பிரபலம் அடைஞ்சிருக்கு. ஓடிக்கிட்டே குப்பை எடுக்கிற இந்த சேவை ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்குது. ஆனால் அதை பற்றி தெரியாமலேயே தன்னோட ஆர்வத்தால் அதை செய்ய ஆரம்பித்தார் பெவ்லி. அதுக்கப்புறம் இன்டர்நெட்டில் பார்த்து தான் அவரே இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாராம். பிளக்கர்ஸ் ஆஃப் இந்தியான்னு பெவ்லி குழுவினர் தங்களோட டீமுக்கு பேரும் வச்சாங்க. 2018 ஆண்டில் வேலையை விட்டுட்டு ஃபுல் டைமாக பிளக்மேனாக மாறின பெவ்லி 2019 உலகத்திலேயே முதல் முறையாக 50 நாள்களில் 50 சிட்டியில் ஓடி குப்பைகளை எடுத்தார். இந்தியாவை குப்பையில்லாத நாடாக மாற்றணும்னு நினைக்கிற பலரும் அவருக்கு பாராட்டுகளை தெரிவித்தாங்க. கடந்த 4 வருஷத்தில் 80க்கும் அதிகமான நகரங்களில் 500க்கும் அதிகமான முறை குப்பை அள்ளுற நிகழ்ச்சியை அவர் முன்னெடுத்திருக்காரு. ஃபிட் இண்டியாங்கிற அமைப்போட விளம்பர தூதராகவும் பெவ்லி இருந்திருக்காரு. இது இல்லாமல் இன்னும் பல ஃபிட்னஸ் நிறுவனங்களோடையும் இணைந்து அவர் பணியாற்றிட்டு வராரு. தன்னோட பயணத்தை பற்றி பேசின பெவ்லி, டாக்டர்ஸ் போலீஸை போல குப்பை அள்ளுற தொழில் செய்கிறவங்களும் நாட்டுக்கு சேவை செய்கிறவங்க தான். அவங்கள நம்ம குப்பைக்காரங்கன்னு சொல்லக்கூடாது. உண்மையிலேயே குப்பையை போடுற நாம தான் குப்பைக்காரங்கன்னு கொள்கையை முன் வச்சிருக்காரு. இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மாற்றத்திற்கான சைக்கிள் பயணம்னு ஒரு திட்டத்தை செயல்படுத்த போகிறதாகவும் குப்பைகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை பற்றியும் விழிப்புணர்வையும் செய்ய போகிறதாகவும் சொல்லியிருக்காரு பெவ்லி. அவரோட இந்த ஆரோக்கியமான முயற்சிக்கு நாமளும் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள ஓகச் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.